மீதியான வீடியோனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக போக போகிறோம். அது என்ன பொங்கல், ஏய் மோட்டு மட்டும் கீழே அமத்திட்டு வாடா, சுவிட்ச் மட்டும் ஓப்பன் பண்ணி பாரு, லைட் எரியானது மேலே அமைக்க விட்டுவா. என்ன பொங்கல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணம் சேனல்லேருந்து நடத்துகிறாங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் போகிறோன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ண போகிறோம். அங்கே பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து எப்படி போகுதுன்றதையும் கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யார் யார் போகிறோன்றது, எங்கள் வீட்டிலேருந்து இப்போ கிளம்புற யார் யாருன்றதை காமிச்சிடறோம். ஸோ எல்லாருமே வந்து இப்போ தான் வந்தோம், வந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே எல்லாருமே ஃபங்க்ஷன் கிளம்புறோம். கிளம்பிட்டு அவரோட வேலையை பார்க்க கிளம்பிடுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அதை நம்மளும் கூட உங்களுக்கு அறிவிச்சுக்கிறேன். நாங்கள் இல்லாமல் பொங்கல் பொங்காது, பொங்கல் வேகாது, நாங்கள் கிண்டுனா மட்டும் தான் பொங்கலை சாப்பிடுவோம். அதனால எங்களில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக போகிறது வந்து 400 ரூபாய். ஆமா சொல்கிறோம், சும்மா சொல்கிறப்பா அவங்க வைப்பாங்க. அதுக்கடுத்து யாருன்னா இவங்களை நீங்கள் சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து இந்த இவங்களையும் சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சில பல வீடியோவில். அதுக்கடுத்து யார் யார் இருக்காங்களோ அடுத்தது கவர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு காமெடி மேனை உங்களுக்கு காமிக்க போகிறேன். தீனா அண்ணன் ஹாய், ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டர் சேனலில் போய் பொங்கல் வைக்க போகிறோம். இங்கிட்டு வாங்க, இங்கிருந்து நல்லா பழிச்சு. எங்கே போனாலும் என் மூஞ்சி கருப்பாக தான் தெரியும். ஃபங்க்ஷன் போய் என்ன பண்ண போறீங்க, விளையாட போறீங்களா? இப்போ ஒரு வீடியோ எடுத்தானுங்க, நாங்கள் கடைக்கு ட்ரெஸ் எடுக்க இப்போ போனோம். ஸோ அப்போ ஒரு வீடியோ எடுத்தானுங்க, மஹியை பார்த்துக்கிறதுனா இவன் எப்போ வீடியோ எடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் மஹியை ரசித்து ஆழ்ந்து உள்ளே போய் வீடியோக்குள்ளே மூழ்கி பார்த்துக்கிறதுக்கு இவன் வந்து பின்னாடி கூட வீடியோ எடுத்துக்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து விட்டுட்டேன். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க நடிக்கணும்னு ஒரு இது தெரிய வேணா, எப்படி ஆக பண்ணுவீங்க? நடிக்கல அப்பயும் பயந்தீங்க உண்மையில. என்ன பயந்தா உதய வந்துருவான்னு சொல்லிட்டு பயப்படுது. உதயா அண்ணா, அண்ணா உள்ள இருக்க போட்டால அண்ணா, அங்க அங்க ஒரு அண்ணா. ஏ உதயா, உதயா தீனா அண்ணே, நீ ரொம்ப வயித்துடா. போய் 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 நம்மதீங்க, நான் ஒண்ணும் பண்ணலையா தீனா அண்ணே? நீ நைட் மட்டும் ஒரு தடவை வந்து நீ மொயில் வயிதான்னு சொல்லுங்க. இப்ப ஒரு முக்கியமான ஆள் என்ட்ரி சார், மணி எண்ணெய் வந்து எப்பயுமே வந்து மணி எண்ணெய் அண்ணே இருக்கே அண்ணே, மணி எண்ணெய் வந்து எப்ப பார்த்தாலும் லேட் பிக்க. அதுல முத கமெண்ட் நான்தான். சுமதி அக்கா எனக்கு அக்காவா? அண்ணே 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 நல்லா கேளுங்க, இவனுக்கு உனக்கு என்னடா, உனக்கு என்ன என்ன இயருடா?
ஒரு வருஷம் மூத்தவே அப்ப அண்ணன் தானே சொல்லணும் கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதோ நாங்கள் போய் கவர் பண்ணிட்டுதா. நாங்கள் யார் யாரெல்லாம் காலைல போகிறோம்னா ராஜு வந்து டிரைவிங் அங்கே பார்த்துக்கோ பண்றியா. எங்க அண்ணே மணி வந்து பின்னாடி உட்காந்துருக்கியா. எங்க அண்ணே மணி எல்லாருக்கும் சில விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்னா இல்ல என்ன சொல்ல மாட்டா மணி வந்து சொல்ல மாட்டா மணி எங்களா மணி நான் சொல்ல அதாவது இவன் மணி வந்து முன்னாடிதான் உட்காந்து நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஆனா பேக்கரி வந்தப்ப அவன் பின்னாடி போயிட்டேன். ஏன்னா அது கூட உங்களுக்காக தான் பயந்துகிட்டு எல்லாரும் வந்து கமன்ல எல்லாம் வேற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க அந்தாருக்கு பாரு அந்தாருக்கு பாரு போடு. நிறைய பேர் கமல் வந்து வேற மாதிரி பேசுறீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு தான் அவன் வந்து பின்னாடி போயிட்டான். ஏன்னா அக்கா வந்து தம்பின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுச்சு பிக்கு தான் போட்டுச்சு அதுலயும் அண்ணன் தம்பி தாங்க அண்ணன் தங்கச்சி தாங்க தான் வச்சுச்சு. ஆனா அதை வந்து யூடியூப்ல தூக்கி போடும் போது வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டீங்க. அது எதுவுமே அக்கா இருக்க இதுல பின்னாடி வேற போய் உட்கார்ந்து இந்த ஜன்னல முடிக்கோங்க. அப்படியே போடுவேன். டாய்லெட்டுக்காகவே அலையிற ஒரு தீனா எங்க போனாலும் டாய்லெட்டுக்காகவே அலையிற ஒரு தீனா. வேற நேத்து வந்து வெள்ளனா வந்திருந்தோம்னா வேற மாதிரி நடந்திருக்கும். அதனால இந்த தடவை வந்து நாங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறோம். அதை எப்படி கலந்துக்கிறோம் எல்லாரும் என்னென்ன விளாட்றோம் எங்களுக்கு தான் கேம் வச்சுருக்கேன் சொன்னாங்க. ஸோ என்னென்ன விளாட்றோம் எல்லாமே கவர் பண்ண போறோம். எனக்கு தான் முத பரிசு என்னடா பண்ற. So, money.
Thank you.
ஐயா ஐயா ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்ல போறேன். கீழ விடுங்க சார், ஃபர்ஸ்ட் கீழ விடுங்க சார், கீழ விடுங்க சார். அப்ப சார் ரூசா சொல்லுவோம், 3 2 1 சொல்லணும், புடிச்சுங்க. கொடுப்பாங்க குமரன் சார். ஓகே ரைட், சூப்பர். ரைட், கொஞ்சம் ஏனா இருங்க. அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சந்தோஷம் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்க என்று பிடிச்சுக்கேன்றக்காக நான் யாரும் என்ன பெருமைப்படுத்தி பேச மாட்டேன். மைக் இல்லைன்றக்காக உங்களை பற்றி கேளமாகவும் பேச மாட்டேன். எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசுவேன். எனக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நல்லாவே தெரியும் நம்ம மணியை. ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஓவர் கம் ஆகி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ரசிகர்களின் ரசிகன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணி கொண்டு கூடிய மணி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, சொந்த நேரத்தில் நம்ம ரசிகர்களின் ரசிகன் மணி அவங்களுக்கு ஒரு ஹானர் நம்ம பண்றோம். ரூபி யூடியூபர் வாங்க, அன்போடு மேடை கிடைக்கிறேன். பாத்தீங்க, அதாவது திரும்பியும் சொல்றேன், நம்ம கருப்பா இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ண கூடாது. உழைக்கிறவங்க எல்லாமே கருப்பா தான் இருப்பாங்க, உழைக்காத என்ன மாதிரி தான் எல்லாம் வெள்ளையா இருப்பாங்க. உழைப்பினோட உரிமையோட இருந்தோம் அப்படின்னா கருப்பு. ஸோ அவங்களுக்கு ஒரு கப்புள்ஸ்க்கு ஒரு அழகான ஒரு ஹானர் கொடுத்துடலாம். ராஜா அண்ட் ரூபி அவங்களுக்காக தேங்க்யூ. ஸோ அடுத்து சுமதி இங்கே வாங்க, ஏன்னா அந்த பேரை மட்டும் சொன்னால் எனக்கு நல்லா இருக்காது. உதயா சுமதி 2017 அவங்க கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ஓவர் கம்பெனி, நல்ல ஃபேன்ஸ் போன டிக்டாக்லேருந்து வந்துட்டு இருந்தால் கூட சொன்ன மாதிரி இறைவன் வந்து எல்லாத்தையும் சோதிச்சு பார்ப்பான். ஒரு துன்பத்துலேயே ஒரு இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கும் லைஃப்பில் ஒரு சோதனை வந்துச்சு. சரி, இவங்களும் அப்படி அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த பாதையிலும் தவறாமல் அவர் இருந்தாலும் சரி அவர் இல்லைனாலும் சரி கரெக்டான பாதையில் ஒரு உமனை நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல விஷயம். நல்ல யூடியூபர் மட்டும் கிடையாது, ஒரு மகனுக்கு நல்ல ஒரு தாயாக இருக்காங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம கட்டணம் சேனல் சார்பாக ஒரு ஹானம். முகேஷ், நீ இங்க ஒரு ஆள் நீங்க நான் கிளியரா சொல்றேன், இந்த மாம உனக்கு தாமா என் மைமா பேரு தாண்டா அஞ்சல கபில் ஓடி வந்து கொஞ்சல்ல ஐஸ் ஃபுல்லா டியரே
நாங்களும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதுக்கடுத்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாரி, நான் ஒரு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு. செம்ம ஹாப்பியாக போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஒரு தருணம் உங்களால் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.